நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது பாருங்கள், இது பார்த்திங்கன்னா முள்ளங்கி செடி, அதுக்கப்புறம் வந்து வெண்டைக்காய் வந்து இருக்குது. இப்போ நம்மளோட வீட்டு தோட்டத்தை தான் பார்த்துட்ருக்கோம். இது எல்லாமே வெண்டைக்காய் செடி தான், இந்த ஃபார் ஃபுல்லாகவே வெண்டைக்காய் செடி தான் இருக்குது. ஒரு இலைக்கு ஒரு வெண்டைக்காய் வந்து இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா சோளம், மக்காச்சோளம் பார்க்குறோம். ஒவ்வொரு இலைக்கும் ஒரு மக்காச்சோளம் வந்து இருக்கும். இது பார்த்திங்கன்னா மல்லி இலை, சின்ன வெங்காயம் இருக்குது, இதுவும் மக்காச்சோளம்தான். நம்ம பச்சையாக கூட பறித்து சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். வெண்டைக்காய்க்கு பார்த்திங்கன்னா நாங்கள் இன்னுமே எந்த ஒரு மருந்துமே அடிக்கலை. இப்போ முன்னாடி என்னோடய பதிவு பார்த்திங்கன்னா தெரியும், நான் முன்னாடி நிறைய வெண்டைக்காய் வந்து பறிச்சிருக்கேன். வெண்டைக்காயில் கிளைகள்லாம் நிறைய வந்துட்டு விடும். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கீரைகள் நிறைய கீழே முளைச்சி கிடக்கு. இது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், இது வந்து கத்தரிக்காய், அந்த சைடு தக்காளி வந்து வச்சுருக்கோம். இது வந்து கொத்தவரை, இது அவரைக்காய், கொடி கொடி அவரை. இது கத்தரிக்காய் செடி, இது ஃபுல்லாகவே எல்லாமே கத்தரிக்காய் செடி. இப்போ தான் குப்பு வச்சுருக்கு, காய் அவ்வளோவா பிடிக்கல. எல்லாமே கத்தரிக்காய் தான், ஒவ்வொரு பாராக பிடிச்சி வந்து வச்சுருக்கோம். தண்ணி நிறைய தேவைப்படாது, அதுக்காக தண்ணி நிறைய இருந்ததுன்னா செடி வந்து அழுகி போயிடும். இது தக்காளி, இப்போ தான் குட்டி குட்டியாக காய் வந்து வச்சுருக்கு, இன்னும் ஒரு ரெண்டு வாரத்தில் வந்து நம்ம வந்து பறிக்கலாம். இது எல்லாமே இந்த பார் ஃபுல்லாக எல்லாமே தக்காளி தான் இருக்குது. பூ நிறைய இப்போ தான் வச்சுட்டு வருது, இன்னும் ரெண்டு வாரம் ஆச்சுன்னா நம்ம பறிக்க முடியாது, அந்த அளவுக்கு காய் இருக்கும். தண்ணி வந்து தேங்கி கிடைக்கக்கூடாது, அந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா வெள்ளை பூசணிக்காய், இது பப்பாளி மரம் குட்டியாக இருக்குது, இது அவரை கொத்தவரை, சின்ன செடி அவரைன்னு சொல்லுவாங்க. இது கிளை நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய், இது புடலங்காய் குட்டியாக வந்துட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா சீதாப்பழம், நிறைய பிஞ்சு வச்சுருக்கு, நிறைய பழம் இப்போ தான் வச்சு விட்டு வருது. பார்க்கும் போதே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டோட செம்பருத்தி, ஒத்த செம்பருத்தி, நாட்டு செம்பருத்தின்னு சொல்லுவாங்க, ரெட் கலரில் இருக்கும்ல அந்த நாட்டு செம்பருத்தி, ரொம்பவே நல்லது, நம்ம வந்து பறித்து சாப்பிட்லாம். மழை டைனால் நல்லா பச்சை பசேன்னு சூப்பராக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது முருங்கை மரம், எங்கள் வீட்டில் இருக்கிற முருங்கை மரம் இது. ஃபுல்லாக நான் வந்துட்டு எல்லாமே வந்து காமிக்கிறேன், ஒரு செடி விடாமல். இன்னும் வயல்லாம் போனால் பீக்கங்காய் எல்லாமே இருக்கும். நான் வந்து தனித்தனி பதிவாக தான் அதெல்லாம் போட்டிருக்கேன். இப்போ சைடில் வந்து கொய்யாக்காய், இப்போ தான் குட்டியாக மரம் இருக்குது, ஆனால் அதில் காய் நிறைய இருந்தது. இப்போ வந்து காய் சீசன் இல்லாதனால இல்லை. இது வந்து ஒரு அழகு செடி, எல்லோ கலரில் மஞ்சள் கலரில் பூ பூக்கும்ல அந்த செடி, மேலே பூவெல்லாம் நிறைய இருக்குது, வெயில்னால அவ்வளோவா வந்துட்டு தெரியல. அது பக்கத்துலே பார்த்திங்கன்னா நிறைய பதியம் வந்து போட்டு வச்சுருக்கோம் கீழே, யாராவது கேட்டாங்கன்னா இந்த மாதிரி கன்றுகள் வந்து கொடுப்போம், ஃப்ரீ தான். ஆலமரம், செம்பருத்தி, இந்த மாதிரி பிச்சிப்பூ, பின்னாடிக்கு பார்த்திங்கன்னா பிச்சிப்பூ செடி, இதெல்லாம் வந்து பதியம் போட்டு வச்சுருக்காங்க. இந்த கொய்யா மரம் இதில் தான் நிறைய காய் கிடந்தது, சொன்னால் நம்ப மாட்டேங்க அவ்வளோ காய் கிடந்தது. இப்போ வந்து இல்லை, சீசன்னால் இல்லை, அடுத்து நான் காய் இருக்கும்போது போடுறேன். இது வந்து துளசி பாருங்கள், துளசி ஒரு இதில் வந்து வச்சுருக்கோம் தொட்டியில், எப்போவுமே எங்கள் வீட்டில் வந்து துளசி இருந்துகிட்டே இருக்கும். இந்த விதைகள் போட்டால் கூட வந்துட்டு துளசி வந்து ரொம்ப சிம்பிளாக சூப்பராக வளர்ந்து வரும், நம்ம காசு கொடுத்து வாங்கி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இதாக இருக்குது பாருங்கள், இதை பறிச்சுட்டு வந்து நம்ம போட்டு வச்சோன்னா நிறைய வரும், நிறைய வச்சிங்கனாலும் அவ்வளோ வராது. ஒரு ரெண்டு செடி வச்சுட்டு மித்த எல்லாத்தையும் பறித்து போட்டிங்கன்னா ஆரோக்கியமாக சூப்பராக வளரும். அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா கொடி பாவக்காய்,
பெருசாக இருக்கும்ல பாவக்காய், நீட் நீட்டு பாவக்காய் பார்த்துட்ருக்கோம். சின்ன பாவக்காய் இருக்குது, பெரிய பாவக்காயுமே இருக்குது. இது பார்த்திங்கன்னா நீட்டு பாவக்காய், காய் வந்து இருக்குது பாருங்கள். காலையில் தான் நாலஞ்சு காய் வந்து பறிச்சிட்டேன், அதனால் உங்களுக்கு வந்து காய் அவ்வளோ காமிக்க முடில. தனியாக பதிவு போட்டிருக்கேன், அதில் காய் நிறைய பறிச்சிருப்பேன் பாருங்கள். சைட்லேயே வெத்தலை கொடி வந்து வச்சுருக்கோம். வெத்தலை கொடி எல்லாம் சின்ன சின்ன வெத்தலையாக வந்துருக்கு. ஈவினிங் டைம்னால அவ்வளோ ஒரு கிளியராக தெரியல. அடுத்து பார்த்திங்கன்னா சப்போட்டா மரம் இந்த சைடில் இருக்குது. சப்போட்டா மரமும் காய் அவ்வளோ காய் கிடைக்கும், இப்போ வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. நான் சீசன் அப்போ அப்பப்போ சீசன் அப்போ நான் வந்து காமிக்கிறேன், நிறைய காய் இருக்கும் பாருங்கள். இப்போயே காய் வச்சுருக்கு பாருங்கள், இப்போ தான் வந்து காய் விட ஆரம்பிக்குது. இதெல்லாம் ரொம்ப குட்டி காய் தான் இதெல்லாமே. இதில் கூட ஒரு தேன்கூடு எடுத்து ஒரு பதிவு போட போட்டிருப்பேன் நான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சின்ன பாவக்காய் இல்லை, அது அந்த சைடு அந்த கொடி போயிட்டுருக்கு. இது வந்து மல்லிகைப்பூ செடி, இது கருவேப்பிலை செடி, இதுதான் சின்ன பாவக்காய். சின்ன பாவக்காயும் வெள்ளரிக்காய், சின்ன பாவக்காய், அதுக்கப்புறம் தூதுவளை, இது எல்லாமே வந்துட்டு ஒட்டுக்கா அந்த மாதிரி கொடி மாதிரி படர்ந்து போயிட்டுருக்கு. இது வந்து கருவேப்பிலை. இது வந்து சீத்தாப்பழம், அந்த சைடு பார்த்திங்கன்னா அது கருவேப்பிலை மரம். இது வந்து எங்கள் அத்தை வீட்டில் வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா தென்னை மரம், இது எங்கள் வீட்டில் உள்ளது. காயெல்லாம் இப்போ தான் கொஞ்சமாக வச்சுட்டு வருது, பெரிய செடி இல்லை, ரொம்ப குட்டி இந்த மரம் தான். அவ்வளோதான், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.